அனைவருக்கும் சிறந்த அன்பளிப்பு சரிகமா கார்வா. குமரன் சில்க்ஸ் ஸ்ரீநகர் வழங்கும் குட் ஈவினிங் டாக்டர். வணக்கம் டாக்டர். இந்த ஸ்டெத்தோஸ்கோப் அப்படின்றது டாக்டரோட ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு. டாக்டர்னாவே ஸ்டெத்தோஸ்கோப் கையில இருக்கும் அப்படின்ற இமேஜ் பல பேரோட மைண்ட்லயுமே இருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஸ்டெத்தோஸ்கோப்பை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க டாக்டர். நீங்க சொல்ற மாதிரி டாக்டர்னாலே ஸ்டெத்தோஸ்கோப் இருந்தாதான் டாக்டர்ன்ற அளவுக்கு ஒரு கார்ட்டூனா இருக்கட்டும் இல்ல ரியல் லைஃப்ல எதுனாலுமே வந்து இப்போ ஒரு டாக்டர் வராருன்னா அந்த ஸ்டெத்தோஸ்கோப் கையில இருந்தாதான் நிறைய பேருக்கு இன்னைக்கு வரைக்குமே அந்த ஒரு கான்செப்ட் இருந்துட்டு தான் இருக்கு. டாக்டர், இந்த ஸ்டெத்தோஸ்கோப் கண்டுபிடிச்சு ரொம்ப வருஷம் ஆகுதா? பேசிக்கலி பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு 1816 அந்த மாதிரி டைம்ல கண்டுபிடிச்சது. ஆக்சுவலி லெனெக்ன்ற ஒருத்தர். பட் இது அந்த டைம் கண்டுபிடிச்சப்ப அது ரொம்ப சிம்பிளா இருந்தது. இப்பவும் அது சிம்பிள் தான், பட் இருந்தாலும் அது வந்து வெறும் ஒரு டியூப் மாதிரி தான் இருந்துச்சு. டைரக்டா அப்படி டியூபை வச்சு கேட்குற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அதுக்கு அப்புறமா லேட்டர் டெவலப் ஆயிட்டு இப்போ ப்ரெசென்ட்லி இருக்கிற ஃபார்ம் மாதிரி இந்த ரெண்டு இயர் பீஸோட ஒரு அந்த பெல் அண்ட் டயஃப்ராம் அப்படின்ற அந்த இதோட டெவலப் ஆயிடுச்சு. டாக்டர், ஒரு சந்தேகம், லைட்டா சில்லியா கூட இருக்கலாம், இந்த ஸ்டெத்தோஸ்கோப்ல எல்லா வியாதிகளையும் கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல, நீங்க கேக்குறது கரெக்டா க்வெஸ்டின் தான். இது நிறைய பேரும் அப்படிதான் நினைப்பாங்க. பட் இது வந்து எல்லா வியாதியெல்லாம் கண்டுபிடிச்சிட முடியாது. இதோட முக்கியமான இது என்னன்னா மெயினா வந்து உள்ள இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ், அது ஹார்ட்னாலும் வரட்டும், லங்ஸ்ல ஏர் போறதுனாலும் சரி, இல்லை அப்டமன்ல இருக்கிறதுனால வேற எங்கேனாலும் அந்த சவுண்டை கேட்குறதுக்கு தான். அது உள்ளுக்குள்ளே அந்த சவுண்டை வந்து நம்ம நேச்சுரலாக வந்து காது கேட்காது, ஆனால் லோ ஃப்ரீக்குவன்சியில் இருக்கும் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி சவுண்ட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து கேட்குறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்டெத்தோஸ்கோப்ன்றது. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா ஹார்ட் தான் மெயினாக ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. ஹார்ட் சவுண்ட்ஸ் அப்படின்றது தான். ஹார்ட் சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா S1 நார்மலாக இருக்கக்கூடியது வந்து வால்வோட க்ளோஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வால்வ் வந்து மூடுறப்போ ஏற்படுற சவுண்ட்ஸ் தான். அதுதான் வந்து S1, S2 ரெண்டு சவுண்டு. ஸோ இந்த சவுண்ட்ஸ் வந்துட்டு நார்மலாக எப்படி இருக்கும்ன்றது வந்து அது டாக்டருக்கு தெரியும். இந்த இப்படி தான் நார்மல் சவுண்டு இருக்கும் அப்படின்றது. இதில் ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ்ன்றது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வால்வில் வந்து ஏதாவது பிரச்சனை இங்கே இருந்தால். சில டைம் வந்து வால்வு சரியாக மூடாமல் இருக்கும், சில டைம் வந்து வால்வு லீக் ஆகும். அந்த லீக் ஆகிறப்ப அந்த ரிட்டர்ன் வரும்போது அப்போ வரக்கூடிய அந்த ஃப்ளோ, இப்போ தண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போகும்போது அந்த சவுண்டு வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான சவுண்டு அது ஃப்ளோன்றது. அந்த ஃப்ளோ மர்மர் அப்படின்னு கேட்கும் அது அந்த ஃப்ளோ ஆகிற சவுண்டு. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஸ்டெத்தோஸ்கோப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. அதே போல் பார்த்தீங்கன்னா லங்ஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லங்ஸில் அந்த காற்று போகக்கூடியது, அந்த காற்று போகிறப்போ ஏற்படுற சவுண்ட்ஸு, அதை கண்டுபிடிக்கிறது தான் மெயினாக. அது நார்மலாக சவுண்டு எப்படி இருக்குன்றது வந்து நார்மலாக டாக்டருக்கு தெரியும். பட் அது அப்நார்மல் என்னன்றதும் அவங்க வந்து என்ன அப்நார்மாலிட்டின்றது அந்த ஒரு காற்று போகக்கூடிய அந்த டயமீட்டரை பொறுத்து, அது போகக்கூடிய ஏரியாஸ், அந்த எந்த இடத்துல கரெக்டாக போகுது, அது நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஜென்ரலாக அந்த பப்ளிக்கு இப்போ அவசியம் இல்லை. பட் அந்த சவுண்ட்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறதுல பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் கண்டுபிடிக்கலாம். அந்த வீசிங் ஆஸ்துமா கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கன்சாலிடேஷன் சொல்லுவாங்க, அதான் நிமோனியா டைப்பில் இருந்தால் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லங்ஸை சுற்றி காற்று சில பேருக்கு வரும், நியூமோத்தொராக்சன் அந்த மாதிரி இருந்தால் வரலாம், அது வந்து சைலன்ஸ் ஆகிடும் அந்த மாதிரி இதெல்லாம். அதுக்கப்புறம் லங்ஸில் தண்ணி இருந்தால், லங்ஸுக்கு உள்ளே, அது லங்ஸுக்கு வெளியே தண்ணி இருந்தாலும் சரி, லங்ஸுக்கு உள்ளே தண்ணி நீர் சேர்ந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்டெத்தோஸ்கோப்பில் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் தான். பட் அதே சமயம் இதுக்கு லிமிட்டேஷன்ஸ்ன்ட்டு இருக்குது. லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் இருக்குன்னா அதெல்லாம் ஸ்டெத்தோஸ்கோப்பில் கண்டுபிடிக்க முடியாது. அது நிறைய பேர் கேட்பாங்க, இது பார்த்து கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் இருக்குதா இல்லையான்னு பார்த்து கண்டுபிடிங்கன்னா அதெல்லாம் முடியாத விஷயம். அதெல்லாம் ECG அந்த மாதிரி இதில் தான் பார்க்க முடியும். ஸோ பட் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ரொம்ப சிம்பிள், அதே சமயம் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஸ்டெத்தோஸ்கோப்ன்றது. இதை தவிர பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வேறு அப்டமனில் என்னத்துக்குன்னா இந்த இன்டெஸ்டைனல் சவுண்ட்ஸ்ன்றது, அது வந்துட்டு அது கரெக்டாக இருக்கா, ப்ராப்பராக இருக்கா, அதாவது அது ஒர்க் ஆகலை அப்படின்னா வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது மாதிரி. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டு வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். அது இன்டெஸ்டைனில் ஃபுட் இருந்தாலும் சரி இல்லை லிக்விட்ஸ் இருந்தாலும் சரி, எதுவுமே அது மூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது சவுண்ட்ஸ் வரும். அந்த சவுண்ட்ஸ் வந்து பேரலிட்டிக் இலியஸ் அப்படின்ற கண்டிஷன்லலாம் பார்த்திங்கன்னா அந்த சவுண்ட்ஸ் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து ஃபுட்டு வாட்டர்லாம் கொடுக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தவிர பார்த்திங்கன்னா மெயினாக ஒன்று வந்து பிபி, நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அந்த பிபி கஃபில் வந்து ஏரை இன்ஃப்ளேட் பண்ணி அதை வந்து ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்ப்பாங்க. அதில் வந்து கார்க் ஆஃப் சவுண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று வரும். அந்த சவுண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகிற இடமும் முடிகிற இடமும் தான் பிபின்றது. பிபி வந்து அந்த பம்ப் பண்ணுறது வந்து ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே ஏற்றி அதுக்கப்புறம் அதை ரெடியூஸ் பண்ணும்போது எப்போ அந்த சவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ சவுண்டு முடியுது அப்படின்றத பார்த்துட்டு அதை வச்சு தான் அந்த சிஸ்டாலிக் டயஸ்டாலிக் பிபி அப்படின்றது. ஸோ இதுவும் அந்த ஸ்டெத்தஸ்கோப் வச்சுட்டு வேறு எக்யூப்மெண்ட் டிஜிட்டல்லாம் இருக்குது. பட் இப்போது இன்றைக்கி வரைக்குமே வந்து ஸ்டாண்டர்டு வந்து அந்த மெர்க்குரியில் பார்க்குறது தான். மெர்க்குரி இல்லைன்னா வந்து அந்த அனிராய்டு அப்படின்றது. டாக்டர் வேறு என்னென்னலாம் கேட்க முடியும் இந்த ஸ்டெத்தஸ்கோப்பில்? அதாவது உள்ளுக்குள்ளே என்ன டைப் சவுண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கேட்குறதுக்கு ஸ்டெத்தஸ்கோப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில இடத்துல அந்த ரத்தம் போகிற சவுண்ட் ஹம்னு சொல்லுவாங்க, வீனஸ் ஹம்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்துட்டு அந்த ஃபிஸ்டுலாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஏவி ஃபிஸ்டுலான்றது. அதெல்லாம் ஒர்க் ஆகுதா, அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கலாம். இல்லை வேறு எங்கன்னா அதிகமான வாஸ்குலாரிட்டிஸ்லாம், அதிகமான ரத்த ஓட்டம் இருக்கக்கூடிய ஏரியாஸ்லாம் வந்து ஸ்டெத்தஸ்கோப் வச்சு கண்டுபிடிக்கலாம் ஓரளவுக்கு. ஏதாவது கட்டி இருந்தால், சப்போஸ் ஏதோ ஒரு கட்டியில் வந்து ரத்த ஓட்டம் நிறைய இருக்குது அப்படின்றதுலாம் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஸ்டெத்தஸ்கோப்பில் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் தான். டாக்டர், இந்த ஸ்டெத்தஸ்கோப்போட எண்டு சில சமயம் ரொட்டேட் பண்ணி பார்க்குறாங்களே, அது எதுக்காக? ஸ்டெத்தஸ்கோப்பில் அது ரெண்டு சைடு இருக்கும். ஒன்று வந்துட்டு பெல்லுன்னு ஒன்று, இன்னொன்று டயஃப்ரம்னு ஒன்று. ஒன்று வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சி, அதாவது கொஞ்சம் பிச்சு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது கேட்கும். இன்னொன்றுல பார்த்தீங்கன்னா லோவர் ஃப்ரீக்வன்சி, லோவர் பிச் இருக்கிறது கேட்கும். டாக்டர், மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இதுலயும் ஏதாவது அப்டேட்டட் வெர்ஷன் இருக்கா? இருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. ஆக்சுவலி எலக்ட்ரானிக் ஸ்டெத்தஸ்கோப்ஸ் இருக்கு, அது வந்து ஆம்பிளிஃபை பண்ணி அதை வந்து அப்புறமா வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு அதோட வேவ் ஃபார்மாக மாற்றுற மாதிரி நிறைய இருக்கு. எல்லாமே இப்போ அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இந்த டைமுக்கு. பட் இருந்தாலுமே இன்றைக்கி வரைக்குமே இந்த கிளாசிக் ஸ்டெத்தஸ்கோப்ன்றது வந்துட்டு யூஸில் தான் இருந்துட்டு இருக்கு. அதுதான் மேஜராக யூஸில் இருந்துட்டு இருக்கு. இவ்வளவு நேரமாக ஸ்டெத்தஸ்கோப் பற்றின பல சுவாரஸ்யங்கள் நிறைஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி.